என பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு, அது நம்மள சிறப்பு அழைப்பாளரா அழைத்த அது மூத்த சகோதரர் ஐயா விமலன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு. சோ நீங்க பேசினா இல்ல ரொம்ப டென்ஷனா உட்கார்ந்து இருக்கிறீங்க, டயர்டா இருக்கிறீங்க ஆக்சுவலா இல்லீங்களா? ரொம்ப டயர்டா இருக்கிறீங்களோ? ஓகே ஓகே, எல்லாம் சாப்பிட்டீங்களா? வெரி குட் வெரி குட். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிடாதான் யாரா இருக்கிறீங்களோ? இல்ல இங்க எனக்கு வந்து ரெண்டு விதமான அனுபவம் இருக்குது பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை பற்றி. ஒண்ணு, நான் வந்து என்னுடைய பள்ளி, நான் வந்து அரசு நடுநிலை பள்ளி பாண்டிச்சேரி பிள்ளைச் அப்படின்னு ஒரு கிராமத்துல படித்தேன். அங்க நடந்த விதம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்ப கொடைக்கானல் இன்டர்நேஷனல் பள்ளியில பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு அப்படி அது ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது. கொடைக்கானல் இன்டர்நேஷனல் பள்ளியில பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு திருவிழா மாதிரி நடக்கும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 13 நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அங்க படிக்கிறாங்க, சரிங்களா? அது வந்து அமெரிக்காவா இருக்கலாம், ஈவன் ஜெர்மனா இருக்கலாம், பிரெஞ்சு பிரான்ஸ்ல இருந்து வருவாங்க. இப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இல்ல, அட்டுவம்பட்டியில இருந்து இங்க வர்றதுக்கு. இது அட்டுவம்பட்டி தானா? சரி சரி, ஓகே, தூரமா நினைச்சேன் நானு. ஓகே, சில என்னோட ஸ்கூல்ல வந்து பிரான்ஸ்ல இருந்து இல்ல அமெரிக்காவில இருந்து இதுக்காக வருவாங்க. ஏன் வராங்க? பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு பெற்றோர்கள் வந்து கண்டிப்பா கலந்துக்கணுங்களா? என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த பெற்றோர்களுக்கு? எதுக்காக அவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி வராங்க இந்த ஸ்கூலுக்கு பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு? அப்ப என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? என்ன பேசுவாங்க? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் வருவாங்க, சரிங்களா? இங்க யாரு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வந்திருக்கீங்க? யாராவது வந்திருக்கீங்களா? அப்படி இல்ல இல்ல, ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு உங்ககிட்ட? எதுக்கு தேவையில்லாத அது ஒரு சும்மா ஒரு டைம் பாஸ் ஆகி போகணுமான்னு கேட்டாருங்களா? அப்படிலாம் கேக்கலீங்களா? போயிட்டு வர சொன்னாருங்களா? அவர் என்ன வேற ஏதாவது வேலைக்கு போயிட்டாருங்களோ? இது ரொம்ப முக்கியமான வேலையா இருக்குமோ? எப்பயும் செய்த வேலை தானுங்களா? சரி சரி ஓகே. ஏன்னா இந்த ஸ்கூல்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர் பாடம் எடுப்பாங்க முதல் நாள். ரெண்டு நாள் நடக்கும் இல்லையா, முதல் நாள் ஆசிரியர் பாடம் எடுப்பாங்க. அதுல அறிவியல் இருக்கும், கணிதம் இருக்கும், ஆங்கிலம் இருக்கும். பெற்றோர் வந்து அந்த வகுப்பை வந்து தொந்தரவு பண்ணாம பின்னாடி வந்து உட்காந்துருவாங்க. ஆசிரியர் வகுப்பு எடுக்கிறத பெற்றோர் வந்து கவனிப்பாங்க. அதுல ஆசிரியர் என்ன பண்றாருன்னு அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஆசிரியர் வச்சுங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டுமே பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். அப்படின்னா பின்னாடி இருக்கிற மாணவர்களுக்கு கவன சிதறல் ஏற்படும் இல்லைங்களா? அவங்க வேற ஏதாவது கதை பேசிட்டு இருப்பாங்கல்ல, அது நடக்க கூடாது இல்லைங்களா? அப்ப ஆசிரியர் வந்து எல்லாரும் முகத்தையும் பார்த்து பேசுறாரான்னு கவனிப்பாங்க. ஆசிரியரோட லாங்குவேஜ் எப்படி இருக்குதுன்னு பாப்பாங்க. கணிதம் தான் எடுத்துட்டு இருப்பாரு, அறிவியல் தான் எடுத்துட்டு இருப்பாரு, ஆனா தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசலாமா? பேசக்கூடாது இல்லைங்களா? ரெண்டாவது ஒரு மாணவர்களை எப்படி நடத்துறாருன்னு பாப்பாரு. அச்சா எழுந்துரு, அச்சா போ அப்படின்னா என்ன ஆகும்? குழந்தைங்க அதே மாதிரிதான் வீட்டுல போய் பேசுவாங்க, அதே மாதிரிதான் சமூகத்துல போய் பேசுவாங்க இல்லையா? அப்ப ஆசிரியரோட லாங்குவேஜ், அவருடைய உடல் மொழி, ரெண்டாவது கண்டென்ட் பாப்பாங்க. அவர் எடுக்கிற பாடத்தை பின்னாடி வந்து பெற்றோர்கள் கம்ப்யூட்டர்ல வந்து அவரு போர்டுல எழுதுறாரு இல்லைங்களா, அத கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி அவர் உண்மையிலேயே சரியான கருத்துக்களை தான் சொல்றாரா? இதெல்லாம் பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் கவனிக்கணுமா? பெற்றோர்கள் கவனிக்கணுமா? நம்ம தான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம், ஆசிரியர்கள் டிகிரி வாங்கியிருக்கிறாங்க, அவங்க பாத்துக்குவாங்கல்ல எல்லாத்தையும். நம்ம இதெல்லாம் கவனிக்கணுங்களா? இதெல்லாம் வந்து கவனிக்கணும். ஏன்னா ஒரு வகுப்புல 30 பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த 30 பிள்ளையில ஆசிரியருக்கு ஏதாவது ஒரு பிள்ளை மேல அட்டாச்மெண்ட் இருக்கும். ஆனா கல்வியியல் தத்துவம் படி அப்படி இருக்கக்கூடாது. 30 பிள்ளையும் நம்ம வந்து சரிசமமா தான் பார்க்கணும் இல்லைங்களா? ஆனா மனுஷன் தானே, நம்ம வந்து ரோபோங்களா? நாம நம்மளோட மூளைய வந்து சிப்ல வந்து அந்த 30 குழந்தைங்களோட பேரை எழுதி, சில குழந்தைங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியும், சில குழந்தைங்களுக்கு 2 தடவை சொல்லணும், சில குழந்தைங்களுக்கு 10 தடவை சொல்லணும், சில குழந்தைங்களுக்கு 10 தடவை சொன்னாலும் புரியாது. செயல்முறையா நம்ம வந்து அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும், செஞ்சு காட்டணும் இல்லைங்களா, நடிச்சு காட்டணும், பாடி காட்டணும் இல்லைங்களா? அப்ப ஆசிரியர் பெற்றோர் சந்திப்புன்றது ஆசிரியர்கள் அவங்க பள்ளியில குழந்தைய எப்படி நடத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது, ஓகேங்களா? ரெண்டாவது நாள் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கேம்பஸ் டூர் போவாங்க. ஆக்சுவலா கேம்பஸ் டூர்னா அவங்களுக்கு தெரியுங்களா, ஸ்கூலுக்குள்ளாக ஒரு டூர் போவாங்க. கிளாஸ் ரூம் எப்படி இருக்குது, இந்த கிளாஸ் ரூம் இன்ட்ராக்டிவா இருக்குதுங்களா? சப்போஸ் டீச்சர் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் ஆனா கூட குழந்தைங்க என்ன பண்ணலாம், இந்த போஸ்டரை பார்க்கலாம், அந்த போஸ்டரை பார்க்கலாம். குழந்தைங்களை என்கேஜா வச்சுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இங்க இருக்குது இல்ல. அப்ப கிளாஸ் ரூம்குள்ளார போவாங்க, லேபுக்குள்ள போவாங்க, ஸ்போர்ட்ஸ் ஹால்குள்ள போவாங்க. குறிப்பா அவங்க சாப்பிடுற இடம், குக் பண்ற இடம் சுகாதாரமா இருக்குதா, டாய்லெட் சுகாதாரமா இருக்குதா, ஜிம் எப்படி இருக்குது, டிஷ் இருக்கும் ஓகேங்களா,
ஹாஸ்பிட்டல் இருக்கும் உள்ளார அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணுவாங்க. ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆசிரியருக்கு உங்க முகம் தெரியணும் இல்லைங்களா? உங்க குழந்தை முகம் மட்டும் தெரிஞ்சா போதுமா? உங்க முகமும் உங்களுடைய பின்புலமும் தெரிஞ்சாதான் அந்த குழந்தைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க சொல்லிக் கொடுக்க முடியும். இப்ப ஆசிரியர்கள் வந்து நல்லா ட்ரெயின்டு இல்லைங்களா, அவங்க வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டே போயிட்டாங்க, மேபி ஒரு லோ லையிங் ஏரியாவில இருந்து முதல் தலைமுறை கல்வி கற்க ஒரு குழந்தை வருது, அதுக்கு வீட்டுல அடிப்படை கல்வி கற்றுக் கொடுக்குற அப்பா அம்மா சரிவர வந்து இல்லன்னு வச்சுக்கீங்க, அப்ப அவனால கற்றுக் கொடுக்க முடியலன்னா அந்த ஆசிரியை அவங்க மேல கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுக்கணும்ல. அப்ப அப்பாவும் அம்மாவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வராம போயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, ஆசிரியருக்கு அது தெரியுமா? இப்ப பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு இருக்குன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, ரெண்டாவது விஷயம், இந்த ரெண்டாவது நாள் டாய்லெட் எல்லாம் எங்க ஸ்கூல்ல போய் பாப்பாங்க, அப்புறம் கிச்சன் எல்லாம் போய் பாப்பாங்க, பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? நல்லா இல்லைன்னா அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சு அதை முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பாங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு சொல்ற கிளாஸ் ரூம்ல ஒரு போர்டு அந்த பெயிண்ட் வந்து ரொம்ப மங்கி போச்சுன்னு வச்சுங்க, அதை வந்து குறையா சொல்லிட்டு நம்ம போக கூடாது. ஏன்னா ஆசிரியருக்கு தெரியும் இல்லைங்களா, போர்டு வந்து சரியா எழுதுனா தெரிய மாட்டேதுன்னு ஆசிரியருக்கு தெரியும். ஏதோ ஒரு பொருளாதார சிக்கல் இருக்கிறதுனால தானே அதை அப்படியே வச்சிருக்கிறாங்க. அது பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புல போயிட்டு போர்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு நம்ம வந்தோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளால முடிஞ்ச உதவியா அந்த போர்டை சரி பண்ணி கொடுத்துட்டு போகணும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புன்றது உங்களுக்கும் ஆசிரியருக்குமான ஒரு புரிதல் உண்டாக்கும். அந்த புரிதல் வந்து உங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்கான ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அந்த 30 குழந்தைகளை ஆசிரியர் எப்படி அழகா 8 மணி நேரம் இல்லைங்களா, உங்கள எத்தனை பேர் லாக்டவுன் போனதுல வருத்தப்படுறீங்க? லாக்டவுன் போனதுல உதாரணத்துக்கு இப்ப லாக்டவுன் இருந்தது இல்லைங்களா, எல்லாரும் குழந்தைங்க வீட்டுல இருந்தாங்கல்ல, லாக்டவுன் முடிஞ்சவனே எத்தனை பேர் செலிப்ரேஷன் பண்ணீங்க, தீபாவளி பொங்கல் மாதிரி சாமி குழந்தைங்க என்ன பண்ணுது, குரங்கு மாதிரி தாவுது, துள்ளுது, குதிக்குது, கீழே விழுது, மண்டையை உடைச்சுக்குது. என்னோட விஷயம் முடிஞ்சது, இதுக்கு மேல விமலன் சாராச்சு அவங்களாச்சு, யாரெல்லாம் சந்தோஷப்பட்டீங்க உண்மையிலேயே? இந்த மனசுல கையில சொல்லுங்க, கண்டிப்பா எல்லாரும் சந்தோஷப்பட்டீங்க இல்லையா? 2 வருஷம் படாத கஷ்டப்பட்டீங்கல்ல. அப்பாருங்க, இவங்க வந்து பல வருடங்களா அதை பட்டுட்டு இருக்காங்க, ஆனா அவங்க முகத்துல தெரியாது. ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு இந்த ஸ்கூல் என்வாயன்மெண்ட் அவர் எப்படி வடிவமைச்சிருக்கிறாரு தெரியுங்களா? 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். இந்த ஸ்கூல் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, லேர்னிங்க்கு அதாவது கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் வேணும். ஓகேங்களா? டீச்சர் சூப்பரா சொல்லிக் கொடுப்பாங்க, தப்பு கிடையாது. சார் அங்க அங்க எப்படியாவது வாங்கி கம்ப்யூட்டர் இதெல்லாம் பொருத்தி கொடுத்துருவாரு. சப்போஸ் வகுப்பறையில காத்து வரலன்னு வச்சுங்க, குழந்தைங்களுக்கு மூச்சு முட்டுமா? மூச்சு முட்டும் போது அவங்க ஏதாவது மூச்சு முட்டினா ஒண்ணும் கிடையாது, ரத்தத்துல ஆக்சிஜன் அளவு கம்மியாயிடும். ரத்தத்துல ஆக்சிஜன் அளவு கம்மியானா ரத்த ஓட்டம் கம்மியாயிடும். ரத்த ஓட்டம் கம்மியானா குழந்தை தூக்கிட்டு இருப்பான் இல்லைங்களா? நம்ம என்ன நினைப்போம், பாரு நாளைக்கு உயிர் போக கட்டிட்டு இருக்கான், அவன் தூங்கிட்டு இருக்கான், அவன் தூங்குறதுக்கு நம்ம தான் காரணமா? என்ன காரணம்? ஸ்கூல்ல காத்தோட்டம் இல்ல, வெளிச்சம் இன்மை. ஆனா இப்ப ஸ்கூல் பாருங்க, ஒரு கான்வென்ட்ன்றதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஒரு 4 வருஷத்துல சார் வந்து அங்க இங்க ஓடி எடுத்து வாங்கி எடுத்துட்டு வந்துட்டாரு குழந்தைங்களுக்காக இல்லைங்களா? இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து பெற்றோர் ஆசிரியர் ஒரு மீட்டிங். இப்ப இதை யாராவது வந்து தொல்ல நினைக்கிறீங்களா, இதை தயவு செஞ்சு ஒரு பிளஸிங்கா நினைங்க. சரிங்களா? ஓகே, ஒரு சின்ன ஒன்னு 5 நிமிஷம் பேசலாங்களா? கோச்சிங் போறீங்க, நான் நிறைய வேலையில வந்திருப்பீங்க நீங்க. ஓகே, என்னன்னா இந்த லாக்டவுன்ல குழந்தைங்க வீட்டுல இருந்தாங்கல்ல, இப்ப ஸ்கூலுக்கு வராங்க இல்லைங்களா, உங்கள யாருக்காவது வித்தியாசம் தெரியுதா? வீட்டுல இருந்து குழந்தை கல்வி கத்துக்கிட்டதுக்கும் ஸ்கூலுக்கு வந்து கல்வி கத்துக்கிறதுக்கும் உங்கள யாருக்காவது வித்தியாசம் தெரியுதுங்களா? என்ன வித்தியாசம் பாருங்க, வித்தியாசம் அதாவது ஒண்ணு வந்து கல்வி, கல்வி சார்ந்த கரெக்டா சொல்லிட்டீங்க. மன ரீதியா இல்ல அவங்களோட ஆட்டிடியூட் சொல்லுவாங்கல்ல, ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? காலையில இருந்தோடனே குளிப்பான், பல்லு விளக்குவான், காலை கடனை முடிச்சிருவான், டைமுக்கு சாப்பிடுவான், திரும்ப வந்தோடனே கை கால் கழுவிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு தூங்குவான் இல்லீங்களா? ஆர்கனைஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தது இல்ல, அந்த லைஃப் ஸ்டைல் லாக்டவுன்ல குழந்தைங்களுக்கு இல்ல இல்லீங்களா? சரி ஓகே, அப்ப பல்லுவோட
கணிதத்தோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியுது இல்லீங்களா? நம்மகிட்டே இல்ல. உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். பாருங்க, ஆர்கனைஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லீங்களா? ஏன் கேக்குறேன்னா, கல்வியோட முக்கியத்துவம் சும்மா உங்கள யாராவது சொல்லுங்களேன். எதுக்கு நம்ம குழந்தைய, இப்ப எனக்கு 3 வயசுல ஒரு பாப்பா இருக்கு, நான் இன்னும் 1 வருஷம் கழிச்சுதான் ஸ்கூல் சேர்க்கணும். ஆனா நான் இப்பில இருந்தே ப்ரிப்பேர்டா என்ன ஸ்கூல் சேர்க்கலாம், எந்த ஸ்கூலுக்கு போகணும்ன்றதெல்லாம் நான் எழுதி வச்சுட்டு இருக்கேன் சரிங்களா. எதுக்கு நம்ம குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறோம் சும்மா சொல்லுங்க. அவங்களுக்கு தோணுது என்னமா? படிப்பறிவு இல்லைங்களா? படிப்பறிவு நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமா? படிப்பு அவசியம் இல்லைங்களா? என்ன விதத்துல அது அவசியம் நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி அவசியமா? அது மாதிரிதான் கேக்குறேன். வாழ்க்கைக்கு படிப்பு அவசியமா? அப்படி அவசியம்னா ஏன் அவசியம், யார் சொல்றீங்க பாக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்களா எனக்கு சீனியர், இப்ப எனக்கு 3 வயசு தான் குழந்தை, இப்ப 1 வருஷம் இருக்கு. உங்ககிட்ட இருந்து கட்டிட்டு போய் தான் நான் என் வைஃப் சொல்றேன் ஓகேங்களா. என்னம்மா எதுக்கு நம்ம படிப்பு அவசியம்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுங்களா. இப்ப ஒரு நாட்டுல போர் நடக்குது பாத்தீங்களா, என்னென்ன நாட்டுக்கு? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும். பாருங்க, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லாத, கரெக்டா சொல்லிட்டீங்க ஓகேங்களா. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சம்பந்தம், ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் உக்ரைன்ல இருக்கிறவங்க எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறாங்க பாத்தீங்களா, டிவியில போட்டாங்க. ஒரு பஸ் வந்து நிக்குது, அதுல வந்து வயசானவங்க பெண்கள் எல்லாம் அனுப்புறாங்க. கணவரும் அவரோட பெரிய பையன், ஒரு 16 வயசு வந்த பையனும் போருக்கு போறாங்க சரிங்களா. ரெண்டாவது அந்த பஸ்ல இடம் கிடையாது. அவங்க எத்தனை பொட்டி கையில வச்சிருந்தாங்க? ஒருவராலும் ஒரே ஒரு பொட்டி, 4 பொட்டி எல்லாம் உயிர் தான் முக்கியம் இல்லைங்களா. டிரைவர் ஏத்த மாட்டாரு பஸ்ல சரிங்களா. ஒரே ஒரு பொட்டியை வச்சுக்கிட்டு, அதாவது நேத்து நைட்டு தூங்கும் போது அவங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு காலையில உன் உயிர் வேணும்னா இந்த நாட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பொட்டியில அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு பஸ்ல போய் ஏறாங்க. பஸ்ல இருக்கிறவங்க பொட்டியெல்லாம் கீழே வாங்கி போடுறாங்க, தூக்கி போடுறாங்க. அப்ப பாக்கெட்ல அந்த பொட்டியில இருக்கிற ஏதோ சில விஷயங்களை எடுத்து பாக்கெட்ல வைக்கிறாங்க ஓகேங்களா. இப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம நாட்டுல வந்துருச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரே ஒரு பொட்டி தான் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அந்த பொட்டியில என்னென்னலாம் நீங்க எடுத்துட்டு போவீங்க, யாராவது சொல்லுங்க பாப்போம். சும்மா சொல்லாதீங்க, ஃபர்ஸ்ட் நகை வைப்பீங்க, பட்டுப்புடவை வைப்பீங்க இல்லீங்களா. நீங்க சொல்லுங்க, என்ன நான் ஒரு அண்ணா தங்க மாதிரி நினைச்சிருக்கேன், உண்மையை சொல்லுங்க. ஓகே, அந்த பொட்டியில நம்ம முதல்ல என்ன வைப்போம், பணம் வைப்பீங்க, அப்புறம் நகை வைப்பீங்க, அப்புறம் கண்டிப்பா பாருங்க, கரெக்டா சொல்லிட்டாங்க. இப்ப வெளிநாட்டுக்கு நீங்க சும்மா கனவு கண்டு பாருங்களேன். சப்போஸ் நம்ம நாட்டுல அந்த மாதிரி நடக்குது, நமக்கு பக்கத்து நாடு இலங்கை, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஏதோ ஒரு நாட்டுக்கு நம்ம போறோம்னு வச்சுங்க, கோடி ₹ எடுத்துட்டு போனா கூட அந்த நாட்டுல நம்ம வந்து வெளிநாட்டுக்காரங்க தான். அந்த நாட்டுல நம்ம வாழும் போது எப்படி உடனே எல்லாம் செலவாயிடும் இல்லைங்களா. அப்ப நமக்கு செலவாகாத ஒரு செல்வம் எது? கல்வி. இப்ப நான் வந்து பாண்டிச்சேரி, நான் புதுசா வரும்போது இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாது. இன்னைக்கு விமலன் ஐயா மாதிரி இந்த ஊர்ல ஒரு 50 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த தன்னம்பிக்கையை யாரு கொடுத்தது? படிப்பு தான் இல்லீங்களா. படிப்பு இல்லைன்னா நான் பாண்டிச்சேரியில இருந்து கொடைக்கானல் வந்திருக்க முடியுமா? அப்ப தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுங்க, நம்ம குழந்தைகளோட எதிர்கால உலகம் வந்து கொடூரங்கள் நிறைந்ததா இருக்கும். மன்னிச்சுங்க இது சொல்றது சரிங்களா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், எல்லாரும் உங்கள எல்லாருமே காலையில எழுந்து சின்சியரா வேலைக்கு போறவங்க தானே. இப்ப சில பேர்லாம் எனக்கு தெரியும் சரிங்களா, குடிக்க மாட்டாங்க, ஒரு சிகரெட் குடிக்க மாட்டாங்க, எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச சில பேர் இருக்கிறாங்க, ஒரு 10 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுக்கலாம், வாங்க டீ சாப்பிடலாம்னா. ஆனா கோச்சுக்காதீங்க, அந்த 10 ரூபா கொடுத்தீங்கன்னா என் குழந்தைக்கு ஒரு பென்சில் வாங்கிட்டு போவான்றவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இந்த ஊர்ல இருக்கிறாங்க சரிங்களா. இவ்வளவு சின்சியரா இருக்கிறாங்கல்ல, இதே மாதிரி மக்கள் தான் இலங்கையில இருந்தாங்க சரிங்களா. ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு பால் பவுடர் வாங்கணும்னா ₹3000, பச்சை மிளகா 1 கிலோ பச்சை மிளகாவோட விலை வந்து ₹1100. அப்ப சின்சியரா இருக்கிற மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறாங்களா? யாருக்கும் துரோகம் பண்ணாம கடவுளுக்கு பயந்து வாழறவங்க சந்தோஷமா இருந்துடுறாங்களா? ஆனா திறமையா இருக்கிறவங்க, கல்வி கற்றவங்க இல்லீங்களா, அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி குடும்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிறாங்களா? அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம் பரவாயில்லமா, கல்வி இல்லைன்னா என்ன, ஒரு தோட்டத்துக்கு அனுப்புவோம், காட்டுக்கு அனுப்புவோம், வேலை செய்யட்டும், அவனுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு தொழில வச்சு அவன் பொழைச்சுக்குவான்னு நினைக்கிறான்ல, அந்த மாதிரி இந்த உலகத்துல யாருமே வாழவே முடியாது. கோச்சிக்கு போறீங்க சொல்றது சரிங்களா. இனிமே
இந்த உலகத்துல யாராவது ஒருத்தவங்க சந்தோஷமா வாழணும்னா அதுக்கான அடிப்படை தகுதி என்னன்னா அட்லீஸ்ட் அவன் ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும். இல்லனா உலகத்துல ரெண்டே பேர் தான் இருக்கிறான், ஒருத்தவன் ஏமாத்துறவன் இன்னொருத்தவன் ஏமாறுறான் இல்லீங்களா. ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கரியில பள்ளி விளக்குனா என்ன சொல்லுவாங்க, விளம்பரத்துல வந்து கரியில பள்ளி விளக்குறீங்க வெரி பேட் வெரி பேட் இல்லீங்களா. உப்பு உப்புல பள்ளி விளக்குறீங்களா, நீம் நீம் தான் வேப்பங்குச்சியிலே பள்ளி விளக்குறீங்க, உங்களுக்கு வந்து சுகாதாரமே இல்ல, நீங்க இன்னும் ஒரு காட்டு பிராண்டிகளா வாழறீங்கன்னு சொன்னாங்க இல்லீங்களா. இன்னைக்கு உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இல்லையா, கறி இல்லையா, நீம் இல்லையா, ஐயோ இத வாங்குங்கன்னு விக்கிறாங்க இல்லீங்களா. அப்ப விக்கிறவனுக்கு தெரியுது இல்லையா, நம்ம முட்டாள்தான் தெரிஞ்சுதான், பத்து வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி பேசுறா இன்னைக்கு வேற மாதிரி பேசுறான் இல்லீங்களா. இது நம்ம நாட்டிலயும் நடந்துட்டு இருக்குமா, தயவு செஞ்சு சரிங்களா. அதனால இந்த பெற்றோர் ஆசிரியர் கூட்டமைப்புல நீங்க தயவு செஞ்சு நம்ம பள்ளி நம்ம ஊர்ல கோயில் இருக்கலாம், சர்ச் இருக்கலாம், மசூதி இருக்கலாம், அதெல்லாம் தவிர்த்து நம்ம ஊரோட பள்ளி எப்படி இருக்குதுன்றதுதான் நம்ம வருங்கால சந்ததிகளை நம்ம என்னவா உருவாக்க போறோம்ன்றத நிர்ணயிக்க போகுது சரிங்களா. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான கமிட்டடான கான்சியஸான டீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. விமலன் சார் இருக்கிறார் இல்லீங்களா, ஒரு நாள் கீழே விழுந்தார், அடுத்த நாள் போன் பண்ணி எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல, அதுக்கு அடுத்த நாள் வீட்டுல, நாலாவது நாள் எங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார் ஸ்கூல்ல. அவரோட ரேங்க்கு அவரோட கேடட்க்கு அவர் ஒரு மாசம் லீவ் போடலாம், பத்து நாள் லீவ் போடலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இல்ல சார் நான் இல்லன்னா என் குழந்தைங்க, அவரு கிளாஸ் எடுக்கிறாரு இல்லீங்களா, என் குழந்தைங்க ஏமாந்துருவாங்க, ரெண்டு வருஷம் கழிச்சு இப்பதான் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க இல்லீங்களா. இங்க இருக்கிற ஆசிரியர்கள் பர்சனலா எனக்கு நிறைய பேர் தெரியும், அவங்க பாருங்க நல்ல கமிட்டடா கான்சியஸா அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புல அடுத்த வருஷம் நான் கூப்பிடுவீங்களா சார், கண்டிப்பா சார் சரிங்களா, நான் கண்டிப்பா வரேன் சரிங்களா. ஆனா எல்லாரும் ஜோடி ஜோடியா உட்கார்ந்துட்டு இருக்கணும் சரிங்களா, ரெண்டு பேரும் வரணும், ஒரு திருவிழா தானே அது, ஒரு திருவிழா மாதிரி செலிபிரேட் பண்ணணும். இந்த பெற்றோர் ஆசிரியர் கூட்டமைப்பு ஒரு திருவிழா மாதிரி செலிபிரேட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், உங்கள எத்தனை பேர் யாராவது உங்களுக்கு ஒரு உதவி பண்ணா நன்றி சொல்லி பழக்கப்பட்டிருக்கீங்க உண்மையிலேங்களா. சரி சரி, நானே ரொம்ப ரேரா இருந்தா வெளிநாட்டுக்கு போகணும்னு வச்சுங்களேன், வெளிநாட்டுக்கு போய் வீதியில நடக்கும்போது எது தப்புல யாருன்னே தெரியாது, நம்மளை பார்த்தா அப்படி சிரிச்சுட்டு போவாங்க ஓகே சரிங்களா. இப்ப கூட கோச்சிக்கு போறீங்க, வெள்ளக்காரங்க யாராவது அப்படி வெளியில வராங்க வச்சுங்களேன், நடந்து போங்களேன், யாருன்னே தெரியாது, உங்க முகத்துல பார்த்தா அப்படின்ட்டு போவாங்க சரிங்களா. நமக்கு வந்து இவங்க தெரிஞ்சிருக்கும் எங்க தாப்புல வரவன, நம்ம ஏற்கனவே பேசிருப்போம், ஆனா கடன் வாங்கின மாதிரி மறைச்சுனே போகும் பாத்துருக்கீங்களா. இதெல்லாம் வந்து நம்ம உலகத்துல நடந்துட்டே இருக்குது. இதை ஏன் சொல்றேன்னா அடுத்த வருஷம் நான் திரும்ப வருவேன், நீங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இங்க வந்து இருக்கணும் சரிங்களா. ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும்னா உங்க குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் நீங்க செய்யற பிரதிபலன் அதுதான், ஒரு நன்றி அதுதான். உங்க குழந்தைய ஒரு ஆறு மணி நேரம் இந்த இடத்துல விட்டுட்டு போறீங்க இல்ல, எனக்கு நல்லா தெரியும் கொடைக்கானல்ல முக்கால்வாசி பேரு ஸ்கூலை எப்படி நம்ம கன்சிடர் பண்றோம்னா ஒரு கேர் டேக்கிங் யூனிட்டா தான் நினைக்கிறோம். கேர் டேக்கிங்னா நான் வேலைக்கு போறேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போறோம், குழந்தைய வீட்டுல விட்டு போனா என்ன சும்மா இருப்போம், அங்க விட்டு போனா பாத்துக்கோங்க அப்படிதானே விட்டு போறோம். அந்த காரணத்துக்காகவாவது அந்த ஒரு நன்றி கடனுக்காகவாவது அந்த ஒரு நாள் வரணும் சரிங்களா. லாஸ்ட் ஒரே ஒரு விஷயம், உங்க குழந்தைங்க என்னைக்காவது வந்து அம்மா நான் ஏபிசிடி தெரியும்னு சொல்லும் போது உங்களுக்கு மனநிலைமை எப்படி இருந்தது, ஒன்னாம் வகுப்புல ரெண்டாம் வகுப்புல சந்தோஷமா இருந்தது, ஒரு ரைம்ஸ் பாடும்போது வெரி குட் மேம், அப்புறம் நிறைய கதை கவிதை கட்டுரை இன்னைக்கு பரிசுலாம் வாங்கியிருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் எடுத்துன்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்கும் இல்லீங்களா. உங்கள எத்தனை பேரு அந்த கிளாஸ் டீச்சருக்கோ ஐயா விமலனுக்கோ போன் பண்ணி சார் இன்னைக்கு என் குழந்தை ரிவர்ஸ்ல 1-2-3 சொல்லிச்சு இல்லீங்களா, 1-100 வரைக்கும் சொல்லிச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, என்னைக்காவது நீங்க யாருக்காவது போன் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி, அப்படி பண்ணணுமாமா. ஏன்னா எங்க ஸ்கூல்ல கிராஜுவேஷன் முடிச்சுட்டு போகும்போது டீச்சருக்கு வந்து அந்த பேரண்ட் இருக்கிறாங்க இல்லீங்களா, சார் உங்களுக்கு கார் வேணுமா, உங்களுக்கு வீடு வேணுமா, வாங்கலாம் பிளைட்ல அப்படியே போயிட்டு அமெரிக்காவை சுத்தி பார்த்துட்டு வருவோம். எங்க டீச்சர் சொல்லுவாங்க சார் எதுவுமே வேணாம், நீங்க வேணுமான்னு கேட்டீங்களா சாவர வரைக்கும் அது என் மனசுல இருக்கணும். ஏன்னா 100 பேர் கிராஜுவேட் ஆகி போறான், அதுல 100 பேருமா வந்து அப்படி கேட்பான், யாரோ ரெண்டு பேரண்ட் வந்து கேட்பாங்க. அப்ப உங்க குழந்தைகளை அவங்க குழந்தை மாதிரி நல்லா பார்த்து அந்த குழந்தைங்களோட வருங்காலத்தை செதுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க சின்ன சின்ன விஷயமா பார்த்து. லாஸ்டா இந்த லாஸ்ட் ஒரு ப்ரோக்ராம்க்கு பாம்பரபுரத்துக்கு இயற்கை கழக ப்ரோக்ராம்க்கு வந்திருந்தாங்க இல்லீங்களா, நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி என்னோட ஸ்கூல்ல இருக்கிற பெரியவங்க சொன்னாங்க,
கோச்சிக்கு போற கொடைக்கானல் இருக்கிற குழந்தைங்க வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருப்பாங்க. 170 குழந்தைங்களை ஒரு கேம்பஸ்ல இட்டுட்டு வர, புதுப்புத்தூர்ல இருந்து பெருமாள் மலையில இருந்து டவுன்ல இருந்து எல்லா ஸ்கூலும் வராங்க. குழந்தைங்க எக்ஸைட் ஆகி ஓடுவாங்க, கீழே விழுவாங்க இல்லைங்களா, ரத்தம் வரும், காயம் ஏற்படும், கேர்ள்ஸ் பாய்ஸ் டைலண்ட் இருக்கும், சில பேர் தெரியாம மாறி போயிடுவாங்க, சண்டை வரும். நீ ஒரு நாள் முன்னாடி போயிட்டு எல்லா ஸ்கூலுக்குமே வந்து சேஃப்டி பத்தி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வந்துருக்கு. நான் அந்த சார் ஸ்கூலுக்கும் வந்தேன், ஒரு நாள் எல்லா ஸ்கூலுக்கும் போனேன். ஆனா நான் நினைச்சதுல ஒண்ணு கூட நடக்கலாங்க. 120 குழந்தைங்க ஒரு இடத்துக்கு வந்தாங்க, அந்த டீச்சர் சொல்றத ஆர்மி மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பாப்பா சரிங்களா, இந்த பாப்பா காலையில ஃபங்க்ஷன் நடக்குது, 8 சீஃப் கெஸ்ட் வராங்க. ஆப்டர்நூன் வந்த ஒரு சீஃப் கெஸ்ட்டுக்கு அவர் வந்த உடனே நான் கூட அவர் போய் இன்வைட் பண்ணல, அந்த பாப்பா போயிட்டு ஹலோ சார் வெல்கம்னு சொல்லிட்டு ஹாப்பி அர்த் டேன்னு அவருக்கு கை கொடுத்தது. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் எபினேசர், அப்சர்வேட்டரியில. இதெல்லாம் வந்து ஆசிரியர்கள் அந்த தினத்துல நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல இல்ல மேம், இது வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறைய மாறி போச்சு. இன்னைக்கு பாக்குறேன் நான் வண்டியில வந்து இறங்கி பின்னாடி யாரும் என்ன கட்டுறாங்க யாருன்னு பார்த்தா அதே பாப்பா, சார் வாங்க சார் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன், வணக்கம் அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது, டாக்டர் கிட்ட நம்பி போறோம், சின்ன சின்ன பிரச்சனை தான் சரிங்களா. ஆனா அவரு அன்னைக்கு அவருக்கு நம்ம தான் போனி சரிங்களா, அவர் என்ன பண்றாரு அதை கொஞ்சம் பெருசா இழுத்து காசு வாங்கினா கூட பரவாயில்ல, நம்ம நோயாளிங்கிறத நம்ம மனசுல வந்து அப்படியே சிரிஞ்சு போட்டு நம்ப வச்சிருக்காரு. நான் நினைச்சேன் கால் ஏதோ தாங்கி தாங்கி நடக்கிறேன்னு, ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில வரும்போது காலை பிடிக்கல, நான் என்ன இப்படிதான் நடந்து போற வீட்டுக்கு போகும்போது இல்லைங்களா. ஏன்னா அப்படிதான் படிச்சவங்கதான் என்ன பண்றாங்க, இந்த உலகத்தை சீரழிச்சு கெடுத்து போயிட்டு இருக்கு. ஆனா இந்த குழந்தைகள் தரமான கல்வி, அவங்க பரீட்சையில பாஸ் ஆகுறாங்க ஃபெயில் ஆகுறாங்க சார் பார்த்து போறாரு, ஆனா நல்ல சமூகத்துல நல்ல மனிதர்களா அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க சரிங்களா. நாளைக்கு அந்த பாப்பா ஒரு டாக்டர் ஆச்சுன்னு வச்சுங்களேன், யாராவது ஒரு ஏழை போனா சரியான மருத்துவத்தை அந்த பாப்பாவால கொடுக்க முடியும். ஒரு ஆசிரியர் ஆனா, ஒரு இன்ஜினியர் ஆனா கரெக்டான பாலத்தை கட்ட முடியும். கொடைக்கானல்ல பாருங்க, ரோடு போடுறாங்க, ஒரு 6 ரோட காணும், பாலம் கட்டுறாங்க, ஒரு 6 பாலத்தை காணும். ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேட்டா 6 அது இல்லாம போனாங்கன்னா திரும்பவும் நமக்கு கான்ட்ராக்ட் வரும் இல்லைங்களா. அப்ப அந்த மாதிரி கொள்ளையடிக்காம ஊரை கெடுக்காம நல்லவங்களா வாழறதுக்கு இந்த பள்ளியில கத்துக் கொடுக்குறாங்க. மத்தபடி இந்த பள்ளியில இந்த இயற்கை கழகம் அப்படின்ற ஒரு கழகம் இருக்குது, கொடைக்கானல்ல இருக்கிற நல்ல இயற்கை சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியா நாங்க வந்து இந்த பள்ளியில கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு பெர்மிஷன் கொடுத்த இந்த பள்ளியை சார்ந்த தாளாளர் அவர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் கொடைக்கானல் இன்டர்நேஷனல் பள்ளியை சார்ந்த என்னுடைய வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவிச்சுக்கேன். அவ்வளவுதான். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குதுங்களா, ஏதாவது நீங்க ஏதாவது கேட்கணுமா, ஒண்ணு கேட்க வேணாம் இல்லைங்களா. சரி அப்ப அடுத்த வருஷம் நீங்க எப்படி பண்ணுவீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வருவீங்க இல்லைங்களா. ஓகே, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.